வாழ்க்கையில் வெற்றி என்பது கடினமாக உழைத்தால்தான் கிடைக்கும், பொருட்களை சந்தைப்படுத்துவதுதான் இன்று முக்கியம் எனவும் விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பேச்சு. மேலும் நரிக்குறவை என பெண்கள் தாங்கள் செய்த பாசி மாலையை மாவட்ட ஆட்சியருக்கு அணிவித்து மரியாதை செலுத்தினர். விருதுநகர் அருகே வச்சக்காரப்பட்டியில் நபார்டு உமன் தொண்டு நிறுவனம் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நரிக்குறவர்கள் இன பெண்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் நவநாகரிக அணிகலன்கள் பயிற்சி நிறைவு விழா மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பங்கேற்றார். விருதுநகர் அருகே வச்சக்காரப்பட்டி ஊராட்சியில் நபார்டு வங்கி நிறுவனம் சார்பாக வீட்டு உபயோகப் பொருட்களான பெனாயில், சோப் ஆயில், பிளீச்சிங் பவுடர், ஊறுகாய், ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி உள்பட பல வீட்டு உபயோகப் பொருட்களை வீட்டிலிருந்தே தயாரிப்பது பற்றி கடந்த ஒரு வார காலமாக பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியைச் சேர்ந்த மொட்டைமலை கிராமத்தைச் சேர்ந்த 30 நரிக்குறவர் இன பெண்களுக்கு நவநாகரிக அணிகலன்கள் செய்வது குறித்து பயிற்சியையும் நபார்டு தொண்டு நிறுவனம் மூலமாக அளிக்கப்பட்டது. இப்பயிற்சியின் நிறைவு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், நபார்டு வங்கி மேலாளர் மற்றும் உமன் தொண்டு நிறுவன தலைவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பயிற்சி முடித்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நரிக்குறவர் பெண்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பயிற்சிக்கான சான்றிதழ்களை வழங்கினார். அப்போது நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனுக்கு உடனடியாக தாங்களே கையால் செய்த பாசிமணி மாலையை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன், இந்த செய்முறை பயிற்சியினால் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை தரமான முறையில் தயார் செய்து கொடுக்கலாம் என்றும், அது மட்டுமின்றி இப்பயிற்சியின் முக்கிய நோக்கமே பொருட்களை சந்தைப்படுத்துவது என்றும், இந்த பொருட்களை தொடர்ச்சியாக சந்தைப்படுத்துதல் வேண்டும் எனவும், இப்போதைய சூழ்நிலையில் பொருட்களை சந்தைப்படுத்துவதுதான் முக்கியம் என ஆலோசனை வழங்கினார். மேலும் வாழ்க்கையில் வெற்றி என்பது கடினமாக உழைத்தால்தான் கிடைக்கும் என மாவட்ட ஆட்சியர் உரையாற்றினார். ஒரு மாதம் முழுவதுமாக 30 நபர்களுக்கு ஒட்டமலை நரிக்குறவர்கள் காலனியில நவநாகரிய நகர நம்ம எல்லாருமே என்னன்னா அந்த மாதிரி நகைகள் வாங்குறதுக்கு மக்கள் விரும்ப மாட்டாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு பாசி வேணும்.